ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷனா உலகம். இவங்க தான் அந்த லக்ஷனா. ஸோ இது நம்ம சேனலோட புது முயற்சி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சி யூ சூன் அப்படிங்கிற மலையாள படத்தை பற்றி பேச போகிறோம். இது சத்தியமா ட்ரெய்லர் ரியாக்ஷன் இல்லை, மூவியோட ஸ்னீக் பீக். ஸோ இந்த படத்தோட சின்ன சின்ன விஷயம் பண்டில் பண்ணி கிஃப்ட் ராப் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பண்ணிடுங்க. அழகராஜா டைரக்ஷன், ஸ்கிரிப்ட், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் மகேஷ் நாராயண். சோ இவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி டேக் ஆஃப்ங்கிற ஒரு மலையாள டிராமா த்ரில்லர் படம் எடுத்தார். சோ அந்த படத்தை துபாய், கேரளா அப்படின்னு நிறைய இடத்துல ஷூட் பண்ணாரு. சோ அந்த படத்துக்கு இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கூட கிடைச்சது. சோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஸோ துபாய், கேரளா அப்படின்னு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் மாதிரி இந்த படமும் ஹிட் ஆகுமா? ஸோ வெயிட் பண்ணி தான் பாருங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர், ப்ரொடியூசர் ஃபஹத் ஃபாசில், அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம், ப்ரொடக்ஷன் டிசைன் அசிரியான சீன். கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஹத் ஃபாசில் கெவினுங்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கேரக்டர் நடிச்சிருக்கார். ரோஷன் மேத்யூ ஜிம்மிங்கிற ஒரு பேங்க் எக்ஸிகூட்டிவாக நடிச்சிருக்கார். தர்ஷனா ராஜேந்திரன் அனு செபாஸ்டியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அப்படி என்னதான் டிஃப்ரெண்ட்? இது ஒரு 1.5 மணி நேரம் த்ரில்லர் படம், 18 நாள்ல எடுத்திருக்காங்க, 67 பேஜ் ஸ்கிரீன் பிளே. ஸோ 10 to 12 க்ரூ மெம்பர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ முக்காவாசி ஷார்ட்டு ஐஃபோன் கேமரா ஃபேசிங் சீன்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ பீப்புளே தேவையில்லை. ஸோ அவங்க ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூசிங் சிம்பிள் டிஜிட்டல் டூல்ஸ் லைக் பானசோனிக் டிஎஸ்எல்ஆர், கோப்ரோஸ், ஐபோன்ஸ். இந்த படம் வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில், சாட் விண்டோவில், சோஷியல் மீடியா, மெயில் பாக்ஸு இதெல்லாம் வச்சு தான் இந்த படமே. ஸோ இந்த ஃபுல் படமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் எடுத்திருக்காங்க, கொச்சியில், ஒரு குவாரண்டைனான இடத்துல. ஸோ COVID-19 எல்லா ப்ரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் வெளிவந்த சர்ச்சிங் அப்படிங்கிற ஒரு படத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த படமும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதோட ஸ்க்ரீன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. எல்லாரும் இந்த படத்தை ஏன் அந்த படத்தோட மட்டும் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா மைபி அதான் ரொம்ப பாப்புலரான படம், அதனால இருக்கலாம். பட் இதே மாதிரி கோலிங் வித் ஸ்டோரி, டென், அன்ஃப்ரெண்டட் ஹோஸ்ட் அப்படிங்கிற நிறைய படம் இதே மாதிரி பேஸில் இருக்கு. இந்த படத்தோட கதையை கொஞ்சம் ஷார்ட்டாக அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். அந்த அணுங்கிற பொண்ணு மாயமும் மறைஞ்சு போய்டுறான். இவங்க ரெண்டு பேர் விஷயம் ஜிம்மியோட அம்மாவுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க ஜிம்மியோட கசினான சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கெவின் தாமஸை கதைக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ அவர் அணுவோட ஐபி அட்ரஸையும் அவரோ அவங்க எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிற பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இந்த பொண்ணை மாயமாக காணப்படுறார். பட் அவ விட்டுட்டு போன ஒரே க்ளூ ஒரு வீடியோ நோட் மட்டும்தான். ஜிம்மியும் கெவினும் சேர்ந்து அணு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி புது வீடியோ ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.